குட்டீஸ் ப்ரைஸ் லார்ட் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் இந்த சுகஜீவ ஜாலி கிட்ஸ் மூலயமா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன குட்டீஸ், வார வாரம் புது புது விஷயங்கள் பைபிள் மூலயமா நம்ம கற்றுக்கிட்டே வரோம்ல. ஆமாம், இன்னைக்கும் நிறைய புது சாங் இருக்குது, ஸ்டோரி இருக்குது, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஜீசஸ்க்கு ப்ரேயர் பண்ணணும். ஓகே குட்டீஸ், அக்கா கூட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, கை கூப்பி கண்ணு மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் சுகஜீவ ஜாலி கிட்ஸ் மூலமாக நாங்கள் கற்றுக்க போகிற சாங்ஸு, ஸ்டோரிஸ், எல்லா காரியங்களையும் அப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, கற்றுக் கொடுக்க கிருபை தாங்க. இந்த நாளில் அன்றுவரே சொல்லித்தகிற போகிற வசனம் மூலயமா நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசின் மூலம் பிதாவே, ஆமே. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பிரிஸ்கா ஒரு ஆக்ஷன் சாங்கோட ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாமா? சாங் சூப்பரா பண்ணீங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு இனிக்கான புது கிராஃப்ட் கத்துக்கலாமா? சரி வாங்க கத்துக்கலாம். ஹலோ கிட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிராஃப்ட் செஷன்ல என்ன கத்துக்க போறோம்னு எல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கீங்க போல. ஓகே, நம்ம கிராஃப்ட் செஷனுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மாஸ்க் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்னா, நமக்கு பென்சில்ஸ் வேணும், ஸ்ட்ரா, அப்புறம் கலர்ஸ், அப்புறம் வந்துட்டு டேப் வேணும், அப்புறம் ஒரு சிசர். இப்போ வந்து ஒரு கிளீன் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இவ்வளோ சின்னதாக இருந்தால் கூட போதும். இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வரையலாம். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு குயின் வரைய போகிறோம். ஸோ குயின் என்ன போட்டிருப்பாங்க? குயின் வந்துட்டு க்ரௌன் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு குயின் வரைகிறோம். இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இந்த கண்ணில் ரெண்டு பால்ஸ் மாதிரி ரவுண்டாக பெருசாக போட்டுக்கணும். ஓகேவா? இந்த ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ரெண்டு கண்ணு வரைஞ்சோம்ல, இந்த ரெண்டு கண்ணிலையும் ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? சிசர்ஸ் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான கலர்ஸில் வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கலர் பண்ணி முடித்த உடனே இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரா வந்துட்டு இந்த க்ரௌனோட ரைட் சைட் கார்னரில் வர மாதிரி நீங்கள் டேப் போட்டு ஒட்டிடணும். ஓகேவா? நம்ம மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி டேப் போட்டு ஒட்டிட்டு. இதே மாதிரி மாஸ்க் பண்ணி உங்கள் டீச்சருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடணும். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இப்போது பார்த்தீங்களா, மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மாஸ்க் செஞ்சு உங்களோட டீச்சரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடணும். ஓகேவா? கிட்ஸ், ஸ்டோரி கேட்க ரெடி ஆகிட்டீங்களா? ஆமாம், லாஸ்ட் வீக் பண்ண ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. இன்றைக்கும் அதே மாதிரி புது புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டோரியை ஸ்கிட் மூலிமா பண்ணி காமிக்க போகிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு காவலாக இருக்கீங்களே? ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஓகே,
அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏதோ கிங் ஆர் குயினை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓ, இன்னைக்கு அப்ப நம்ம எஸ்தர் குயின் பத்தி பார்க்க போறோம். ஆமா ஜானி. ஓகே ஓகே, நீ ஏன் சொல்லிடுறேன் அதான் தெரியும்ல எஸ்தர் பத்தி. ஆ, சொல்லட்டுமா? ஆ, சொல்லு. எஸ்தர் வந்து ஒரு குயின். அப்புறம் எஸ்தர் வந்து ஒரு ராஜாதி. ஜானி, சொன்னதே திரும்ப சொல்றேன், நானே சொல்றேன். போ, அப்படிவா வலிக்கு, நீ ஏன் சொல்லு. அந்த காலத்துல யூத ஜனங்கள் எல்லாம் அடிமைகளா கொண்டு போகப்பட்ட பொழுது எஸ்தருடைய அம்மா அப்பாவும் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க. ஓ, அப்ப எஸ்தர் ஃபர்ஸ்ட் அடிமையா இருந்தாங்க. ஆமா ஆமா, எஸ்தர் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரராகிய இந்த மொர்தெகாய் தான் எஸ்தரை தன்னுக்கு ஒரு மகளாக எடுத்து வளர்த்தாங்க. அப்போ இந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? யாரு? இந்த மொர்தெகாயோடைய சித்தப்பா பொண்ணுதான் எஸ்தர். ஓ, அப்போ மொர்தெகாய் வந்து அண்ணன் எஸ்தருக்கு. கரெக்டா? இதெல்லாம் மட்டும் கரெக்டா சொல்லிடுச்சானி. கரெக்டா சொன்னா இல்லையா? கரெக்டா. ஓகே ஓகே. இப்போ ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, அதிகாரிகள் எல்லாம் தேசத்துல எல்லா இடத்துலயும் போய் அழகான பெண்கள் எல்லாரையும் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே, அதுல எஸ்தரையும் கூட்டிட்டு வந்தாங்க. எஸ்தர் அழகா இருந்தாங்களா? ஆமா ஆமா, அதை சொல்ல மறந்துட்டேன். எஸ்தர் ரொம்ப அழகா இருப்பாங்க. மொர்தெகாய்க்கு கீழ்படிஞ்சு நடப்பாங்க. ஓ, அப்போ எஸ்தர் ரொம்ப குட் கேர்ல் இருந்திருக்காங்க. ஆமா, ரொம்ப நல்ல குணசாலி, நல்ல குணம் உள்ளவங்களா இந்த எஸ்தர். ஓ ஆமா, அப்போ எஸ்தரும் இப்போ அரண்மனையில இருக்காங்க. 12 மாதம் வரைக்கும் தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு ராஜா டைம் கொடுத்திருந்தாங்க. ஓ, ராஜா முன்னாடி போய் நிக்கிறதுக்காக? ஆமா, 12 மாசத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, ராஜா ஒவ்வொருவரையா வர சொன்னாங்களா, அப்போ எஸ்தருடைய டர்ன் வந்தப்போ எஸ்தரை ராஜா பார்த்து ரொம்ப பிடிச்சு போச்சு ராஜாக்கு. ஓ, அவங்க தான் அழகா இருந்தாங்களே. ஆமா, நல்ல குணம் உள்ள, அதனால எஸ்தரை பட்டத்து ராணியா ராஜா நியமிச்சு திருமணம் பண்ணி கொண்டாங்க. ஓ, அடிமையா இருந்த எஸ்தர் இப்போ வீரம் மாறிட்டாங்களா? ஆமா ஜானி. ஓ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு என்னாச்சு? அத இப்ப நம்ம நேர்லயே போய் பாப்போமா? போவோமா? போல போல போல. வாங்க வாங்க வாங்க. ஏய் ஜானி ஜானி, சொல்லு ஸ்வீட்டி. இவங்க தான் அகஸ்வீர ராஜா. ஓ, ஸ்கிரீன்ல பாக்குறோமே. இவங்க தான் இவங்க தான் இவர் தான் ராஜா. இவங்க தான் எஸ்தரா? ஆமா, அவங்க தான் எஸ்தர் ராஜா. நீ சொன்ன மாதிரி எஸ்தர் ராஜா தி ரொம்ப அழகா இருக்காங்க. சரி சரி, அடுத்து என்ன நடந்ததுன்னு பாப்போமா? ஆ, பாக்கலாம் பாக்கலாம். ஏய் ஜானி, பாத்தியா? ஆ, யார் ஸ்வீட்டி? இவங்களா? அவர்தான் ஆமான். இருக்கட்டும் என்ன நம் ஜனங்கள் எப்படி இருக்காங்க? ராஜா, ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. நாங்களே நல்லா பாத்துக்கிறோம் ராஜா. ராஜா, ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. என்ன ராஜா? நம்ம தேசத்திலே நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு வித்தியாசமான சில ஜனங்க அங்க எங்க பரம்பி இருக்கிறாங்க ராஜா. அப்படியா? யாரு அம்மான் அவங்க? அவங்கதான் இந்த யூத ஜனங்கள் ராஜா. அவங்க நம்ம தேசத்துல இருக்கவே கூடாது ராஜா. அவங்க நீங்க அடிச்சுட்டா நான் உங்களுக்கு 10,000 வெள்ளிக்காசு பரிசா தரேன் ராஜா. அமான், பெர்மிஷன் கிராண்டட்.
தான் என் முத்திர மோதிரம். இதை வச்சு நீ சொன்னபடியே செய். நன்றி ராஜா. ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. அதுக்கு கண்டிப்பா நீங்களும் ஆமானும் வரணும். இவ்வளவுதானா? நிச்சயமாக இருவரும் விருந்தில் கலந்து கொள்வோம். நன்றி ராஜா. வாழ்க ராஜா. எஸ்தர், நீ சொன்ன மாதிரி நானும் ஆமானும் விருந்துக்கு வந்துட்டோம். இப்பவாது கேளு இருதயத்துல இருக்கிறது. ராஜா, நீங்க என் மேல தயவு வைத்து நான் விருந்துக்கு கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு விருந்த நான் ஆயத்தம் பண்றேன். அதுக்கும் நீங்க கண்டிப்பா வாங்க. அப்போ என் இதயத்துல இருக்கிற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்படியா? சரி, நாளைக்கும் நாம வருகிறோம். நன்றி ராஜா. வாழ்க ராஜா. எஸ்தர், நீ சொன்னது போலவே நாங்கள் இரண்டாம் நாள் விருந்திற்கு வந்திருக்கிறோம். இப்பொழுதாவது உன் மனதில் இருப்பதை கூறு. ராஜா, நீங்க என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறீங்க. ஆனா என்னுடைய நாட்டு ஜனங்கள் அழிந்து போகிறத என்னால பார்க்க முடியல. என்னது, உன் ஜனங்கள் மீது துணிகரம் கொண்டவன் யார்? அதோ அந்த துஷ்ட ஆமான் தான். என்னது ஆமானா? யார் இங்கே? இவனை தூக்கிலிடுங்கள் இப்பொழுதே. எஸ்தர், நீ சொன்னது போலவே உன் மனவிருப்பத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். இன்னும் உன் குலத்திற்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களை கொள்ளவும் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது ஆமான் இருந்த இடத்தில் உன் சகோதரனாகிய மொர்தெக்காய் அமர்த்தப்படுவான். அவன் மூலம் சட்டம் மாற்றி அமைக்கப்படும். எஸ்தர், இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே? ஆமா ராஜா. நன்றி ராஜா. வாழ்க ராஜா. சாதாரணமான அடிமை பெண்ணா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ராணியா மாறினாங்க. ராணியா மாறின இடத்தை, அதாவது அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி தன்னுடைய குலத்துக்கே அவங்க ஒரு பெரிய விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க பாரு. ஆமா ஜானி, எனக்கு எஸ்தர் ரொம்ப பிடிச்சிருக்குது ஸ்வீட்டி. ஓ சூப்பர் ஜானி. இதே போலதான் ஜானி, நம்மளும் முதே கைக்கு எஸ்தர் கீழ்படிந்திருந்தது போல நம்மளுடைய பெற்றோருக்கு பெரியவங்களுக்கு கீழ்படியணும். முதலாவது கண்டிப்பா ஸ்வீட்டி. ஆமா, அதுக்கப்புறமா நம்ம ஜனங்களுக்காக, இந்திய தேசத்து ஜனங்களுக்காக, நம்ம சபைக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக, எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணணும். ஆமா, பிரேயர் போல உபவாசித்து ஜெபிக்கணும். ஆமா, ப்ரேயர் பண்ணி நம்மளால முயன்றத கர்த்தர் சொல்லும் பொழுது செய்யணும். கரெக்டா சொன்ன ஸ்வீட்டி. ஆமா ஜோனி. இப்போ இதுல இருந்து ரெண்டு க்வெஸ்சன் கேக்குறியா? நான் கேக்குறேன், நான் கேக்குறேன்.
எல்லாருக்கும் ஸ்டோரி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம். சரி, இதுல இருந்து ரெண்டு க்வெஸ்சன் கேக்கிட்டா நானு ஸ்வீட்டி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, எஸ்தர் இருக்காங்களே அவங்கள வளர்த்த சகோதரன் பேர் என்ன? ஏய், நான் சொல்லட்டா? நான் சொல்ல. ஏய், நான் சொன்ன பசங்கள்லாம் தெரிஞ்சிருங்க. சொல்லிடுவோம் பார்த்தேன், நல்ல வேலை. ஓகே, செகண்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னா, அந்த ராஜா இருந்தார்ல, ஒரு ராஜா, அந்த ராஜாவோட பேர் என்ன? ஏய், எனக்கு தெரியுச்சா? நீ உனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். பிள்ளைங்களா, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, சீக்கிரமா போய் இப்போ டீச்சர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு செட் பண்ணிடுங்க. பை குட்டீஸ். குயின் எஸ்தர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஓகே, இப்பயும் நம்ம இன்னைக்கான மெமரி வாட்ஸ் கத்துக்கலாமா? சரி, வாங்க கத்துக்கலாம். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், இன்னைக்கான மெமரி வர்ட்ஸ் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? அக்கா கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31:30. ஓகே குட்டீஸ், மெமரி வர்ட்ஸ் ஈஸியாக இருந்துச்சா? மறக்காமல் உங்கள் டீச்சர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. குட்டீஸ், மெமரி வர்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல? ஓகே, இப்போ நம்ம ஸ்பெஷல் ப்ரேயருக்கு வந்திருக்கோம். உங்கள் ஏஜில் உள்ள பிள்ளைங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ண போகிறோம். சரி, வாங்க ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேஸ் லார்ட் குட்டீஸ். இன்றைக்கும் நாம் ஸ்பெஷல் ப்ரேயர் டைமில் எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம்னா, ஆவியின் கனிகளில் முதல் இரண்டு கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், இந்த ரெண்டு கனிகளும் நமக்குள்ளாக காணப்படணும்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? அன்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏசப்பா நம்மளை நேசித்து நம்மளில் அன்பு கொண்டது போல் நம்மளும் எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லி ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஓகேயா? அதே போல் நம்ம சோகமாக இருக்கணும்னு சொல்லி யார் நினைப்பா? பிசாஸ் தான் நினைப்பா. ஆனால் நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, எல்லோரும் கண்ண மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. இந்த வேலையிலும் நாங்கள் இணைந்து உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை கண்ணோக்கி பாருங்கள். ஆவியின் கனிகளில் முதல் இரண்டு கனிகளாகிய அன்பும் சந்தோஷமும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் காணப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்களோ அதே போல் நாங்கள் உங்கள் மேலேயும் அன்பாக இருக்கணும். அப்பா, எல்லார் மேலேயும் அன்பு காட்டவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உண்மை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக எப்பொழுதும் அன்போடும் சந்தோஷத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி நிகேமியால் சொல்லியிருக்கிறது போல எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், இன்னைக்கான ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம்ல. ஓகே, வாங்க இப்போ கேம் விளையாடலாம். ஹாய் கிட்ஸ், ப்ரைஸ் லார்ட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் நம்மளோட கேம் விளையாட மூணு அக்கா வந்திருக்காங்க. வாங்க அவங்களோட கேம் விளையாடலாம். கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க எல்லாருக்கும் கப்ஸ் கொடுத்துருவோம். அதை யூஸ் பண்ணி அவங்க டவர் கட்டணும். யார் மேக்ஸிமம் டவர் கட்டுறாங்களோ, யார் ஹைட்டான டவர் கட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர். வாங்க கேம்ஸ்க்குள்ள போகலாம். மூணு பேர் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். டென் செகண்ட்ஸ் இருக்கு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, ஸ்டாப். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே, வாவ், சூப்பர். மூணு பேர் நல்லா டவர் கட்டியிருக்கீங்க. பட் சில்பா ஃபர்ஸ்ட் டவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. கிளாப் கிளாப் கிளாப். எப்சிபா செகண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கிளாப் 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 கிளாப். ஷைலு டவர் கட்டியிருக்காங்க, பட் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. பட் அவங்க நல்லா ட்ரை. கிளாப் கிளாப் கிளாப். ஓகே கிட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் கேம்ஸ் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி ஒரு நியூ கேமோட உங்களை சந்திக்கிறோம். பை பை. பை.